அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையை முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சார்ந்திருக்கும் குடியரசுக் கட்சி கைப்பற்றுகிறது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கும். புதிய அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் கழித்துதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறும். அதிபர் ஜோ பைடன் அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கான இடைக்கால தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மாகாணம் வாரியாக எண்ணப்பட்டு வருகின்றன. கீழவை எனப்படும் பிரதிநிதிகள் சபையில் மொத்தமுள்ள 435 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்பின் குடியரசுக் கட்சி இதுவரை 209 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஆளும் ஜனநாயக கட்சிக்கு இதுவரை 189 இடங்கள் கிடைத்துள்ளன. பல்வேறு மாகாணங்களில் 2 கட்சிகளுக்கும் இழுபறி நிலை நீடித்து வருகிறது. பெரும்பான்மை பலத்திற்கு 218 இடங்கள் தேவை என்ற நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. இருப்பினும் 37 இடங்களுக்கான முடிவுகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் எதிர்கட்சியான குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் சபையை கைப்பற்றும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற மேலவையான செனட் சபையில் மொத்தமுள்ள 100 இடங்களில் 35 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் செனட் சபையில் குடியரசுக் கட்சியின் பலம் 49 அதிகரித்துள்ளது. ஆளும் ஜனநாயக கட்சி 48 இடங்களை பெற்றுள்ளது. செனட் சபையில் இந்த 2 கட்சிகளுக்கும் சமபலம் கிடைக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தனது கட்சிக்கு வாக்களிப்பார் என்பதால் செனட் சபை ஜனநாயக கட்சியின் வசம் வந்துவிடும். இதையடுத்து நெவாடா, ஜார்ஜியா, விஸ்கான்சின், அரிசோனா ஆகிய மாநிலங்களிலிருந்து வெளியாக இருக்கும் முழு முடிவுகளை ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.